தமிழ் சினிமாவின் ஈஸ்ட்மெண்ட் காலத்தின் இளவரசி. திரையில் பழுப்பு நிறத்தில் வெளுப்பாய் தெரிந்த தமிழ் சினிமாவின் கிளியோபாட்ரா. இவர் திரையில் வரும் காட்சிகளை இப்போது பார்த்தாலும் திரைப்படம் 60-70 கால திரைப்படமாக தெரியாது. இந்த கால திரைப்படம் போல் இளமாய் தோன்றும். அதற்கு காரணம் மஞ்சுளா என்னும் இளம் அழகி. அவர் வரும் காட்சிகளில் அந்த கால சினிமாவாக இருந்தாலும் இவர் இருப்பதனால் இந்த கால சினிமா போல் அந்த திரைப்படமும் இளமையாகவே காட்சியளிக்கிறது. நடிப்பிலும் தன் சிரிப்பிலும் தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கிய மாநில தங்கம் நடிகை மஞ்சுளா அவர்களின் வரலாறை காணலாம். நடிகை மஞ்சுளா அவர்கள் 9ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1953 பிறந்தார். தமிழ், தெலுங்கு, கன்னட மொழிகளில் 100-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவர் நடிகர் விஜயகுமாரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு வனிதா, பிரீதா, ஸ்ரீதேவி என 3 பெண் பிள்ளைகள் உள்ளன. 3 பேருமே சினிமாவில் கதாநாயகிகளாக பல படங்களில் நடித்தார்கள். இதில் பிரீதா என்பவர் இயக்குனர் ஹரியை திருமணம் செய்து கொண்டு வாழ்கின்றார். நடிகை மஞ்சுளா அவர்கள் முதன் முதலில் 1969 சாந்தி நிலையம் என்ற திரைப்படத்தில் ஒரு துணை நடிகையாக அறிமுகமானார். அந்த படத்தில் நடிகர் ஜெமினி கணேசன் கதாநாயகனாக நடித்திருந்தார். அப்போது சாந்தி நிலையம் வெளிவந்த காலகட்டத்தில் நடிகர் ஜெமினி கணேசன் சினிமாவின் முக்கியமான கதாநாயகனாக நடித்து கொண்டிருந்தார். 1971 எம்ஜிஆருடன் இணைந்து ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார். 1970களில் தமிழ் திரையில் அன்றைய முன்னணி நடிகர்களான எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், முத்துராமன், ஏவிஎம் ராஜன், ஜெய்சங்கர், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகுமார் என பல நடிகர்களுடன் இணைந்து நடித்தார். 1980களின் இறுதியில் குணச்சித்திர வேடங்களில் பல திரைப்படங்களில் நடித்தார். 2013 ஜூலை 23 தனது வீட்டில் கட்டிலிருந்து கீழே விழுந்ததை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு காலமானார். இவர் எம்ஜிஆர், சிவாஜி இருவருடன் பல திரைப்படங்கள் நடித்திருக்கின்றார். இவர் நடித்த அத்தனை திரைப்படங்களும் மிக பெரும் வெற்றியை பெற்றன. எம்ஜிஆருடன் ரிக்ஷாக்காரன் என்ற திரைப்படத்தில் 1971 இதயவினை என்ற திரைப்படத்தில், 1972 உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில், 1973 நேற்று இன்று நாளை திரைப்படத்தில், 1974 நினைத்ததை முடிப்பவன் என்ற திரைப்படத்தில், 1975 என மொத்தம் 5 படங்களில் இணைந்து நடித்துள்ளார். இந்த 5 படங்களுமே மிகப்பெரிய வெற்றியை பெற்ற எம்ஜிஆருக்கு இன்னொரு கட்டத்தை தூக்கி சென்ற படமாகும். இந்த படங்களில் இவர்கள் இருவரும் இணைந்து நடித்தது இளம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆர்வத்தை அந்த காலத்தில் உண்டு பண்ணியதாக கூறுகிறார்கள். அதற்கு காரணம் இருவருடைய ஜோடி பொருத்தம் ரசிகரிடையே வரவேற்பை பெற்றது. அதுவும் நடிகை மஞ்சுளா அவர்களின் சிரிப்பும் இளமையான அந்த தோற்றமும் ரசிகர்களை குதூகலப்படுத்தது. அதேபோன்று அப்போது 1 இடத்தில் எம்ஜிஆருக்கு நிகராக இருந்த இன்னொரு நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். அவருடனும் அதிகமான படங்களில் மஞ்சுளா அவர்கள் கதாநாயகியாக நடித்தார். எங்கள் தங்க ராஜா என்ற திரைப்படத்தில், 1973 என் மகன் திரைப்படத்தில், 1974 அவன்தான் மனிதன் திரைப்படத்தில், 1975 மன்னவன் வந்தானடி திரைப்படத்தில், 1975 அன்பே ஆறுயிரை படத்தில், அதே 1975 டாக்டர் சிவா என்ற படத்திலும், 1975 சத்தியம் என்ற திரைப்படத்தில், 1976
உத்தமன் திரைப்படத்தில் 1976 அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்தில் 1977 நெஞ்சங்கள் திரைப்படத்தில் 1988 தொடர்ந்து சிவாஜி கணேசனுடன் இவர் இணைந்து நடித்தார். இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றன. அதற்கு காரணம் சிவாஜி கணேசன் ஏற்கனவே அவர் கதாநாயகனாக முன்னணி கதாநாயகனாக இருந்த போதிலும் மஞ்சுளா அவர்களுடன் இணைந்து நடித்தது சிவாஜி கணேசனையும் இளமையாக காட்டியது. இவர் நடித்த திரைப்படங்கள் சிவாஜி கணேசன் ரசிகர்களால் மிகவும் குதூகலமாக கொண்டாடப்பட்டது. இவர் சிவாஜியுடன் நடித்த அத்தனை படங்களுமே மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்தன. இவர் நடித்த மற்ற திரைப்படங்களை காணலாம். 1970 சாந்தி நிலையம் திரைப்படத்தில் நடித்தார். இது தமிழ் திரைப்படம். 1970 ஜெய் சவான் என்ற தெலுங்கு படத்தில் நடித்தார். 1971 ரிக்ஷாக்காரன் படத்தில் நடித்தார். 1972 சக்தி லீலை, 1972 மரபுரணி மனிஷி என்னும் தெலுங்கு படத்தில் நடித்தார். 1972 நீதி நிஜயதி என்னும் தெலுங்கு படத்திலும் அதே 1972 இதய வீணை என்ற திரைப்படத்திலும் நடித்தார். 1973 அம்மன் அருள், 1973 மறுபிறவி, அதே ஆண்டு பூக்காரி, எங்க தங்க ராஜா, பாச தீபம், மாயதாரி மல்லிகாடு போன்ற தெலுங்கு படம், 1973 வடை வீடு என்ற தெலுங்கு படம், அதே 1973 தேவுடு செய்த மனுஷுலு என்ற தெலுங்கு படம், அதே 1973 எம்ஜிஆருடன் உலகம் சுற்றும் வாலிபன் போன்ற திரைப்படங்களிலும், 1974 ராஜநாகம் என்ற தமிழ் படத்திலும், அதே 1974 பல்லேதுரி சின்னோடு எனும் தெலுங்கு படத்திலும், அதே 1974 டாக்டர்மா என்ற தமிழ் படத்திலும், அல்லூரி சீதாராம் ராஜு என்ற தெலுங்கு படத்திலும், அதே 1974 என் மகன் என்ற தமிழ் படத்திலும், அதே 1974 மஞ்சி மனுசுலு என்ற தெலுங்கு படத்திலும், தோரபாபு என்ற தெலுங்கு படத்திலும், நேற்று இன்று நாளை என்ற தமிழ் படத்திலும் நடித்தார். அதன் பிறகு 1975 எல்லோரும் நல்லவர்களே, என் கோன் கி ககானி என்ற இந்தி படத்திலும், அண்டாரு மான்சிவேர் என்ற தெலுங்கு படத்திலும், அன்பே ஆறுரே என்ற தமிழ் படத்திலும், நினைத்ததை முடிப்பவன் என்ற படத்தில் எம்ஜிஆருடனும், டாக்டர் சிவா என்ற திரைப்படத்திலும், குண வந்துடு என்ற தெலுங்கு படத்திலும், தேவுடுலாண்டி மனிஷி என்ற தெலுங்கு படத்திலும், தேவு டோங்கா என்ற தெலுங்கு படத்திலும், அவன்தான் மனிதன் என்ற தமிழ் படத்திலும், மன்னவன் வந்தானடி என்ற தமிழ் படத்திலும் நடித்தார். 1976 மககாவி கே ஸ்ரேத்ராயா என்னும் தெலுங்கு படத்திலும், பிச்சி மராஞ்சு என்னும் தெலுங்கு படத்திலும், இடாரு இடாரே என்ற தெலுங்கு படத்திலும், உத்தமன் மகாடு என்ற தெலுங்கு படம், மனசுலண்டே ஒக்கடே என்ற தெலுங்கு படம், நேரம் நாடி கூடே அகிலடி என்ற தெலுங்கு படம், நா பேரே பகவான் என்ற தெலுங்கு படம், மனகொடு என்ற தெலுங்கு படம், பாலே டோங்கலு என்ற தெலுங்கு படம், சத்தியம் என்ற தமிழ் படம் போன்ற படங்களில் 1976 நடித்தார். 1977 சிரஞ்சீவி ராம்பாபு என்ற தெலுங்கு படத்திலும், பங்காறு பொம்மலு என்ற தெலுங்கு படத்திலும், அவன் ஒரு சரித்திரம் என்ற தமிழ் படத்திலும், மா இடாரி காதா என தெலுங்கு படத்திலும், காடுசு பில்லோடு என்ற தெலுங்கு படத்திலும், மானுசிலு கெசினா டோங்குலு என்ற தெலுங்கு படத்திலும், சாணக்கிய சந்திரகுப்தா என்ற தெலுங்கு படத்திலும் நடித்தார். 1978 சிரித்தனாகே சவால் என்ற கன்னட படத்திலும், சபாஷ் கோபி என தெலுங்கு படத்திலும்,
டூஃபான் மாலி என்ற தெலுங்கு படத்திலும், அலிதார்பார் என்ற தமிழ் படத்திலும், சங்கர் சலீம் சிமான் என்னும் தமிழ் படத்திலும், அதிர்ஷ்டக்காரன் என்ற தமிழ் படத்திலும், பாவாடக்காரி என்ற மலையாள படத்திலும், டைகர் சலீம் என்ற மலையாள படத்திலும் தொடர்ந்து நடித்து கொண்டு இருந்தார். அதன் பிறகு 1979 பஞ்சாரத்னாம் என்ற மலையாள படத்திலும், நீயா என்ற தமிழ் படத்திலும், வெள்ளி ரதம் என்ற தமிழ் படத்திலும், கருப்பு ரோஜா போன்ற படங்களில் நடித்தார். அதன் பிறகு 1980 நட்சத்திரம் என்ற தமிழ் படம், நெஞ்சங்கள் என்ற தமிழ் படம், கையாளா, அம்மாயி, கலவாரி, அப்பாயி என்ற தெலுங்கு படத்திலும், பிரேமா நட்சத்திரம் எனும் தெலுங்கு படத்திலும், ஹிமாம் என்னும் மலையாள படத்திலும், பாபி கொண்டலு எனும் தெலுங்கு படத்திலும், ஜீவானா கங்கா என்ற தெலுங்கு படத்திலும், சிக்காடு டொரகாடு என்ற தெலுங்கு படத்திலும், தர்சான் சுந்தரி என்ற தெலுங்கு படத்திலும், காவல் பூனைகள் என்ற தமிழ் படத்திலும், பிரேமா என்ற தெலுங்கு படத்திலும், டூ டவுன் ரவுடி என்ற தெலுங்கு படத்திலும் நடித்து கொண்டிருந்தார். அதன் பிறகு 1990 புது வசந்தம் என்ற தமிழ் படத்திலும், புது வாரிசு என்ற தமிழ் படத்திலும், அபிமன்யு என்ற மலையாள படத்திலும், இன்ஸ்பெக்டர் பால்ராம் என்ற மலையாள படத்திலும், சாவேட்டு பாடா என்ற மலையாள படத்திலும், சேரன் பாண்டியன் என்ற தமிழ் படத்திலும், வெற்றி கரங்கள் என்ற தமிழ் படத்திலும், அதிகாரி என்ற தமிழ் படத்திலும் தொடர்ந்து குணச்சித்திர வேடங்கள் பல நடித்து கொண்டு வந்திருந்தார். 1992 கார்த்திக் நடித்த அமரன் என்ற திரைப்படத்திலும், சாந்தி என்ற தெலுங்கு படத்திலும், காவிய தலைவன் என்ற தமிழ் படத்திலும், செந்தமிழ் பாட்டு என்ற தமிழ் படத்திலும், முதல் குரல் என்ற தமிழ் படத்திலும், ஜாக்பாட் என்ற மலையாள படத்திலும் நடித்தார். இதில் ஜாக்பாட் மலையாள படம் 1993 வெளியானது. அதே 1993 பதவி என்ற மலையாள படம், தாலாட்டு என்ற தமிழ் படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1994 சுகம் சுககாரம் என்ற மலையாள படத்திலும், சக்திவேல் என்ற தமிழ் படத்திலும், புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கணும் என்ற திரைப்படத்திலும், பிரியங்கா, நிலா, சிறகடிக்க ஆசை, புதுப்பட்டி, பொன்னுத்தாய், தாட்பூட் தஞ்சாவூர் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். அதன் பிறகு 1995 லக்கி மேன், இளைய ராகம், படிக்கிற வயசில், இந்தியன் மில்ட்ரி இன்டெலிஜென்ஸ் என்ற மலையாள படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். அதன் பிறகு 1996 சாரதா புல்லடு என்ற தெலுங்கு படம், அம்மா அம்மானி சூடாலானி உண்டி என்ற தெலுங்கு படம், தம்பி துறை என்ற தமிழ் படத்திலும் நடித்தார். 1998 நாம் இருவர் நமக்கு இருவர், சூரிய பார்வை 1999 சுயம்பரம், அதே 1999 தொடர்ந்து சினிமாவில் படங்களில் நடித்து கொண்டிருந்தார். 2001 ரெட் இண்டியன்ஸ் என்னும் மலையாள படத்தில் நடித்தார். அதே ஆண்டு சமுத்திரம் என்ற தமிழ் படத்தில் நடித்தார். 2002 வாசு என்ற தெலுங்கு படத்தில் நடித்தார். 2011 என் உள்ளம் உன்னை தேடுதே என்ற தமிழ் படத்தில் நடித்தார். இவ்வாறு தொடர்ந்து சினிமாவில் அறிமுகமான நாளிலிருந்து அவர் இறுதி காலம் வரைக்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என அனைத்து மொழிகளிலும் நடித்து கொண்டிருந்தார். 1970 முக்கியமான கதாநாயகிகளில் நடிகை மஞ்சுளா அவர்களும் ஒருவர். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.